இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது வெட்டிங் ஃபீவர் மேகசின். வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். 20 ஆண்டுகளுக்கு முன்பு வெளியிட்ட அறிக்கைக்கு இப்போது குத்தி காட்டுவதா, முறையா, நியாயமா? பிரதமர் அன்வார் கேள்வி. பெட்ரோல் விலை குறைக்கப்படுவது தொடர்பில் 20 ஆண்டுகளுக்கு முன்பு தாம் வெளியிட்ட அறிக்கை தொடர்பில் இப்போது சரமாரியாக கேள்வி கேட்டு தமக்கு எதிராக தாக்குதல் தொடுப்பதும் குத்தி காட்டுவதும் எந்த வகையிலும் நியாயம் இல்லை என்று பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறுகிறார். 20 ஆண்டுகளுக்கு முன்பு தாம் அறிக்கை வெளியிட்ட போது இருந்த நிலைமை வேறு, இப்போது இருக்கும் நிலைமை வேறு, முன்பு இருந்த நிலை இப்போது இல்லை என்று பிரதமர் விளக்கினார். பெட்ரோல் விலை குறைக்கப்படும் என்று முன்பு தாம் அறிக்கை வெளியிட்ட நேரத்தில் சவுதி அரேபியாவில் எண்ணெய் விலை வெறும் 50 காசு அளவிலேயே இருந்தது. மலேசியாவில் அப்போது பெட்ரோல் விலை 1.50 வெள்ளி அளவில் நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. பெட்ரோலியம் உற்பத்தி செய்யும் மலேசியாவில் எண்ணெய் விலை உயர்ந்து இருப்பதா என்ற அடிப்படையிலேயே அன்றைய நாளில் தாம் கேள்வி எழுப்பியதாக பிரதமர் குறிப்பிட்டார். ஆனால் தற்போது நிலைமை வேறு. பெட்ரோல் உற்பத்தியில் செலவினம் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்ட தாம் விரும்புவதாக பிரதமர் தெரிவித்தார். எனவே 20 ஆண்டுகளுக்கு முன்பு தாம் வெளியிட்ட அறிக்கையை இறுக பற்றிக் கொண்டு அது குறித்து இப்போது வியாக்கியானம் செய்வதும் விமர்சனம் செய்வதும் குத்தி காட்டுவதும் தாக்குதல் தொடுப்பதும் எந்த வகையிலும் நியாயம் இல்லை என்று பிரதமர் விளக்கினார். அன்றைய தினம் மக்களுக்கு தாம் முன்வைத்த செய்தியானது தாம் தலைமை பொறுப்பை ஏற்றால் பெட்ரோல் விலை உயர்த்தப்படாது என்பதாகும். அந்த வாக்குறுதி தற்போது கடைபிடிக்கப்பட்டு வருகிறது என்று பிரதமர் தெளிவுபடுத்தினார். இன்று கொலஸ்லாங்கோர் விளையாட்டு காம்ப்ளெக்ஸில் மத்திய பிராந்தியத்திற்கான மக்கள் மடானி திட்டத்தை அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்து உரையாற்றுகையில் பிரதமர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். மக்களுக்கான திட்டங்கள் வரையப்படுதல் மற்றும் அவற்றை அமல்படுத்துதல் தொடர்புடைய குத்தகை திட்டங்கள் ஒவ்வொன்றிலும் சம்பந்தப்பட்டுள்ள அமைச்சர்கள் மற்றும் பொதுச்சேவை அதிகாரிகள் மாதந்தோறும் அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் என்று பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் உத்தரவிட்டுள்ளார். முன்பு போல் ஆண்டுக்கு ஒருமுறை என்ற நிலை இல்லாமல் இனி மாதந்தோறும் அந்த அறிக்கைகளை சமர்ப்பிக்க வேண்டும் என்று பிரதமர் கேட்டுக்கொண்டார். தமது தலைமையிலான அரசாங்கம் மக்களுக்கு அமல்படுத்தக்கூடிய ஒவ்வொரு திட்டமும் நம்பகத்தன்மை நிறைந்திருப்பதுடன் அத்திட்டம் நிபுணத்துவ முறையில் கட்டமைக்கப்படுவதை உறுதி செய்வதற்கு இந்த மாதாந்திர அறிக்கை இன்றியமையாததாகும் என்று பிரதமர் வலியுறுத்தினார். ஒவ்வொரு அறிக்கையும் தயாரிப்பதற்கு குறைந்தபட்சம் 6 மாதம் முதல் ஓராண்டு வரை எடுத்துக்கொள்ளும் நிலை இந்த அதிரடி நடவடிக்கையின் மூலம் தடுக்கப்படும் என்று பிரதமர் நினைவுறுத்தினார். அரசாங்க வாகனங்களை வாங்குவது மற்றும் நிர்வகிப்பது தொடர்பில் 1988 தனிப்பெரு நிறுவனமாக செயல்பட்டு வந்த ஸ்பான்கோ சின்ரியான்புர்கா நிறுவனம் சம்பந்தப்பட்ட கோடிக்கணக்கான வெள்ளி ஊழல் தொடர்பில் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான SPRM விசாரணை செய்து வருகிறது. இந்நிலையில் அந்த விசாரணையில் தாம் சம்பந்தப்படவில்லை என்று அறிவித்துள்ள முன்னாள் பிரதமர் தான்ஸ்ரீ முஹிதீன் யாசினின் நிலைப்பாடு குறித்து SPRM தலைமை ஆணையர் தான்ஸ்ரீ அசாம் பாக்கி கேள்வி எழுப்பியுள்ளார். எனினும் இது தொடர்பாக ஓர் அனுமானமாக பதிலை தம்மால் தற்போது அளிக்க இயலாது என்று அசாம் பாக்கி குறிப்பிட்டார். காரணம், இந்த விவகாரம் இன்னும் SPRM விசாரணையில் இருந்து வருவதாக அசாம் பாக்கி தெரிவித்தார். கடந்த வெள்ளிக்கிழமை சுபாங் ஜயாவில் போலீசாரின் பணிக்கு இடையூறு விளைவித்ததுடன் ஆத்திரமூட்டும் செயலில் ஈடுபட்டதாக கூறப்படும் 2 பெண்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். அன்றைய தினம் இரவு 11:10 ஜலான் SS-15/4G சுபாங் ஜயாவில் போலீசார் குற்றவியல் தடுப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த வேளையில் சந்தேகத்திற்கு இடமாக சென்ற பெருடுவா மைவி காரை தடுத்து நிறுத்தி காரில் இருந்த பெண்களிடம் அடையாள கார்டை கோரிய போது சம்பந்தப்பட்ட பெண்கள் ஒத்துழைக்க மறுத்துவிட்டனர் என்று சுபங்ஜயா மாவட்ட போலீஸ் தலைவர் ACP 1 அஸ்லான் 1 மாமா தெரிவித்தார். இந்நிலையில் காரில் இருந்த பெண்களில் ஒருவர் போலீசாருடன் வாய் தகராற்றில் ஈடுபட்டதுடன் போலீசாரின் நடவடிக்கையை தங்கள் கைபேசியில் படம் எடுத்ததாக அவர் குறிப்பிட்டார். அந்த பெண்களுக்கு எதிராக போலீசார் குற்றவியல் வழக்கை பதிவு செய்ததுடன் விசாரணைக்கு உதவும் பொருட்டு அவர்கள் நேற்று கைது செய்யப்பட்டதாக ACP 1 அஸ்லான் குறிப்பிட்டார். துபாயிலிருந்து கோலாலம்பூரை நோக்கி வந்து கொண்டிருந்த எமிரேட்ஸ் விமானத்தில் மலேசிய மாது மரணமடைந்தார். இச்சம்பவம் நேற்று காலையில் நிகழ்ந்தது.
விமான பயணத்தின் போது நெஞ்சு வலியினால் துடித்த 57 வயதுடைய மலேசிய மாதுவை காப்பாற்றும் நோக்கில் சுமார் 35,000 அடி உயரத்தில் பறந்து கொண்டிருந்த விமானம் அவசரமாக சென்னை பன்னாட்டு விமான நிலையத்தில் தரையிறக்கப்பட்டது. அந்த மாதுவிற்கு விமான நிலைய மருத்துவ குழுவினர் முதலுதவி சிகிச்சை அளிக்க முற்பட்ட போது அந்த மாது மரணம் அடைந்து விட்டதாக உறுதி செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அந்த மாதுவின் உடல் சவ பரிசோதனைக்காக சென்னை மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது. மருத்துவ பரிசோதனைக்கு பின்னர் அந்த மாதுவின் உடல் கோலாலம்பூருக்கு கொண்டுவரப்படவிருக்கிறது. சம்பந்தப்பட்ட மாது உம்ரா பயணம் மேற்கொண்டதாக கூறப்படுகிறது. கார் ஒன்று வேகக்கட்டுப்பாட்டை இழந்து தடம் புரண்டு விபத்துக்குள்ளாகும் காட்சி ஒன்று சமூக வலைதளங்களில் பரவலாக பகிரப்பட்டு வரும் வேளையில் அந்த சம்பவம் நேற்று சனிக்கிழமை சபா ஜலான் கிமானிஸ் கனிங்காவ் சாலையின் 37வது கிலோமீட்டரில் நிகழ்ந்தது என்பதை போலீசார் உறுதிப்படுத்தினர். காலை 10 மணியளவில் நிகழ்ந்த இச்சம்பவத்தில் அந்த பெருடுவா மைவி காரை செலுத்திய 17 வயது இளைஞர் மற்றும் பயணி ஒருவர் சொற்ப காயங்களுடன் உயிர் தப்பினர். அந்த கார் கனிங்காவில் இருந்து கொத்தக்கினபாலுவை நோக்கி சென்று கொண்டிருந்த போது இவ்விபத்து நிகழ்ந்ததாக பப்பார் மாவட்ட போலீஸ் தலைவர் கமருடின் அம்போ சக்கா தெரிவித்தார். இந்த விபத்து 1957 சாலை போக்குவரத்து சட்டத்தின் கீழ் புலன் விசாரணை செய்யப்பட்டு வருவதாக அவர் மேலும் கூறினார். மலேசிய வெளியுறவு அமைச்சான விஸ்மா புத்ரா செய்து கொண்ட புகார் அடிப்படையில் தூதரகத்தின் முக்கிய குறிப்பு ஒன்று கசிந்தது தொடர்பில் போலீசார் தீவிர புலன் விசாரணை செய்து வருவதாக போலீஸ் படை தலைவர் தன்ஸ்ரீ ரசருடின் தெரிவித்துள்ளார். ரகசியம் காக்கப்பட வேண்டிய குறிப்பு என்று வகைப்படுத்தப்பட்டுள்ள அந்த அரச தந்திர குறிப்பு மொரோக்கோ தலைநகர் ரபாட்டில் உள்ள மலேசிய தூதரகத்தில் இருந்து பெறப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது என்று IGP குறிப்பிட்டார். இது தொடர்பாக கடந்த பிப்ரவரி 22 மலாக்கா தெங்கா மாவட்ட போலீஸ் நிலையத்தில் புகார் ஒன்று அளிக்கப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். நட்பு நாடுகள் மற்றும் அனைத்துலக அளவில் அரச தந்திர உறவில் உள்ள நாடுகளில் தூதரக குறிப்புகளை பாதுகாக்க வேண்டிய அவசியத்தையும் விஸ்மா புத்ரா தனது போலீஸ் புகாரில் வலியுறுத்தியுள்ளது. சமூக பாதுகாப்பு நிறுவனமான சொக்சோவின் மை ஃபியூச்சர் ஜாப்ஸ் திட்டத்தின் மூலம் கொலஸ்லாங்கோர் வட்டாரத்திற்கு 5,000 வேலை வாய்ப்புகள் வழங்கப்படும் என்று மனிதவள அமைச்சர் ஸ்டீவன் சிம் அறிவித்துள்ளார். கடந்த 2 கொலஸ்லாங்கோர் காம்ப்ளெக்ஸ் சுக்கான் அரங்கில் நடைபெற்ற மக்கள் மடானி நிகழ்வில் மனிதவள அமைச்சர் இதனை அறிவித்தார். இந்த மடானி திட்டத்தில் 20 மேற்பட்ட நிறுவனங்கள் பங்கு கொண்டு கொலஸ்லாங்கோர் வாழ் மக்களுக்கு வேலை வாய்ப்புகளை வழங்குவதற்கு உறுதி பூண்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். தவிர டிவேர் எனப்படும் தொழில்நுட்ப பயிற்சிகளை வழங்குவதற்கான திட்டங்களும் சொக்சோவின் மை ஃபியூச்சர் ஜாப்ஸ் வாயிலாக அறிமுகப்படுத்தப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். நாளை திங்கட்கிழமை 15வது நாடாளுமன்றத்தில் 3வது கூட்டத்தொடர் அதிகாரப்பூர்வமாக தொடங்குகிறது. கடந்த மாதம் 31 நாட்டின் 17வது மாமன்னராக பொறுப்பேற்ற மாட்சிமை தங்கிய மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் சுல்தான் இஸ்கந்தார் நாடாளுமன்ற கூட்டத்தொடரை அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைக்கவிருக்கிறார். புதிய மாமன்னர் நாடாளுமன்ற கூட்டத்தொடரை அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைக்கும் இந்த நிகழ்வு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமையவிருக்கிறது. நாடாளுமன்ற கூட்டத்தொடரை தொடக்கி வைத்து சுல்தான் இப்ராஹிம் ஆற்றப்போகும் முதல் அரச உரையை செவிமடுப்பதற்கு நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் மக்களும் மிகுந்த ஆவலுடன் காத்திருக்கின்றனர். நாடாளுமன்ற கூட்டத்தொடர் 19 நடைபெறும் என்று மக்களவையின் அதிகாரப்பூர்வ அகப்பக்கத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சீர்திருத்தங்களை அமல்படுத்துவதில் நடப்பு அரசாங்கம் தோல்வி கண்டுவிட்டதாக கூறி வரும் செவ்வாய்க்கிழமை நாடாளுமன்ற கட்டடத்திற்கு முன்புறம் மாபெரும் பேரணியை நடத்தவிருக்கும் பர்சி இயக்கம் தனது பேரணியின் போது அமலாக்க தரப்பினருக்கு ஒத்துழைப்பு நல்குமாறு MP ஒருவர் கேட்டுக் கொண்டுள்ளார். மிக அமைதியான முறையில் நடத்தப்படுவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த பேரணியின் நோக்கமானது அரசாங்கத்திடம் மகஜர் சமர்ப்பிப்பதாகும். அந்த நோக்கம் நிறைவேறுவதற்கு பேரணி ஏற்பாட்டாளர்கள் எல்லா நிலைகளிலும் அமலாக்க தரப்பினருக்கு ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என்று சுங்கை பட்டானி MP தௌஃபிக் ஜஹாரி கேட்டுக் கொண்டார். நாட்டின் நிதி நிலைமை வலுவடையும் போது கோலாலம்பூரில் டோல் கட்டண முறையை மறுபரிசீலனை செய்ய முடியும் என்று பிரதமர் டாக்டர் அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். கோலாலம்பூர் மாநகரில் அதிகமான டோல் சாவடிகள் உள்ளன என்ற வாதத்தை தாம் ஏற்றுக்கொள்வதாக குறிப்பிட்ட நிதி அமைச்சருமான டாக்டர் அன்வார் இதற்கு முன்பு இருந்த நிர்வாகத்தில் இருந்து நாட்டின் தலைமை பொறுப்பை தாம் ஏற்றியிருப்பதால்
டோல் கட்டண முறையை பரிசீலனை செய்ய முடியாது என்பது அல்ல. முடியும், ஆனால் நாட்டின் நிதிநிலை வலுவடையும் போது டோல் ஒப்பந்த நிறுவனங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்த முடியும் என்று பிரதமர் குறிப்பிட்டார். அதிகாரிகளின் கண்களை மறைக்கும் வண்ணம் ரகசிய பாதையின் மூலம் நாட்டிற்குள் நுழைவதற்கு முற்பட்ட 24 சட்டவிரோத குடியேறிகளின் முயற்சியை சிலாங்கூர் கடல்சார் போலீசார் முறியடித்துள்ளனர். இன்று ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 1:30 மணியளவில் ஜலன் கோலஸ்லாங்கோர் கில்லான் சாலையில் 16வது மைல் ஜிராம் கடற்கரைக்கு அருகில் சுங்கை ஜங்கூட்டில் ஒரு படகில் மலேசிய கடலோர பகுதியில் தரையிறங்க முற்பட்ட அந்த 24 பேரும் வளைத்து பிடிக்கப்பட்டதாக சிலாங்கூர் மாநில கடல்சார் போலீஸ் துறையின் இயக்குநர் கேப்டன் அப்துல் முஹைமின் முகமது சாலே தெரிவித்தார். இவர்கள் அனைவரும் இந்தோனேசியாவில் இருந்து சனிக்கிழமை 11:45 மணியளவில் புலாவ் அங்சாவை வந்தடைந்த பின்னர் அங்கிருந்து நாட்டிற்குள் நுழைய முற்பட்ட வேளையில் அவர்கள் அடையாளம் காணப்பட்டதாக கேப்டன் அப்துல் முஹைமின் குறிப்பிட்டார். திசைகள் குழுமத்தில் பணியாற்றுவதற்கு நிருபர்கள் தேவை. திறமையும் துடிப்பும் அனுபவமும் தகவல் தொழில்நுட்ப திறனும் கொண்ட ஆர்வமுள்ளவர்கள் தங்கள் சுய விவர குறிப்புகளுடன் எங்களை தொடர்பு கொள்ளலாம். ஆங்கிலத்தில் சரளமாக உரையாடவும் எழுதவும் படிக்கவும் திறன் கொண்டவர்களுக்கு முன்னுரிமை. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.